விவசாயம் ஒரு நாட்டின் முதுகெலும்பாக திகழ்கிறது. உலக அளவில் இந்தியா விவசாயத்தில் இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளது. மின் தட்டுப்பாடு, உரப் பற்றாக்குறை, அதிக முதலீடு, உண்மையான சந்தை வியாபாரம் இல்லாதது, பால் பற்றாக்குறை என பல்வேறு காரணங்களால் விவசாயம் பாதிக்கப்படுகிறது. விவசாயிகள் விவசாயத்தை சிக்கனமாகவும் எளிதாகவும் குறைந்த வேலையிலும் செய்ய விரும்புகின்றனர். இன்றைய காலகட்டத்தில் அதிக விளைச்சலை தரம் போட்டு செயற்கை உரத்தை நிலத்தில் போட்டு நிலத்தின் தன்மையை பாற்படுத்தியும் அதனால் விளைச்சலில் நஷ்டத்தையும் சந்தித்து வருகின்றனர். எல்லா பணத்தையும் கம்பெனிகளுக்கு செலவழித்து வருகின்றன. ஆனால் விவசாயிகள் இயற்கை உரத்தை பயன்படுத்தினால் விளைச்சலில் விளைச்சல் அதிகமாகவும் லாபத்தையும் பெற முடியும். அதனால் நாங்கள் இந்த செயல்திட்டத்தில் பயோகா, பிஎல்எஃப், ஆர்கானிக் கம்போஸ்ட் ஆகியவற்றை பயன்படுத்தியுள்ளோம். இவற்றை பயன்படுத்தினால் சாதாரண மண்ணில் வரும் விளைச்சலை விட அதிக விளைச்சலை பெற முடியும். பயோகார் பயன்கள். பயோகார் மண்டல் சேர்த்து பயன்படுத்தினால் தாவரத்துக்கு சட்டையும் மண்ணின் அமைப்பும் நன்கு மேற்கொள்ளும். இந்த விவரத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் தாவரத்தின் வளர்ச்சி எவ்வாறு உள்ளது என்பதை ஆராய்ச்சி செய்வோம். இந்த செயல்திட்டத்தின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மண்ணில் வளரும் பயோகாரின் மண்ணில் வளரும் தாவரத்தின் வளர்ச்சியோடு கண்டு ஒப்பிட்டோம்னாங்க. மண்ணில் வளரும் தாவரத்தின் வளர்ச்சியோடு நாங்கள் ஒப்பிட்டு கண்டறிந்தால் இஎல்எஃப் டெய்லி ஸ்ப்ரே, இஎல்எஃப் 15 days ஒன் ஸ்ப்ரே மற்றும் ஆர்கானிக் கம்போஸ்ட் ஆகியவற்றில் நாங்கள் ஒப்பிட்டு கண்டறிந்தோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பயோகாரில் வளர்ந்த இலையின் பரப்பளவை மீதமுள்ள 4 ட்ரீட்மெண்ட் இலை பரப்பளவுடன் நாங்கள் ஒப்பிட்டு கண்டறிந்தோம். தேவையான பொருட்கள் என்னென்னா, 15 மஞ்சாடிகள், செம்மண், மண், கீரை விதை 30 சென்டிமீட்டர் ஸ்கேல், காய்ந்த எரு, கிராப் பேப்பர், 10 முட்டை, 20 எலுமிச்சப்பழம், 1/2 கிலோ வெல்லம். முட்டை ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து 20 எலுமிச்சப்பழம், 10 முட்டை, 1/2 கிலோ வெல்லம் எடுத்துக்கணும். நாங்கள் வந்து இதெல்லாம் ஒரு பாலியில் 20 எலுமிச்சப்பழத்தை சாற்று எடுத்துட்டு அதில் 1/4 கிலோ வெள்ளை கரைசல் வந்து அதை நல்லா கரைச்சிட்டு 10 முட்டையை நாங்கள் போட்டு ஊற வச்சோம். 10 நாள் இருதரையில் தான் வச்சு ஊற வச்சோம். அந்த வாலி மேல் பக்கத்தில் வந்து நாங்கள் ஹோல்ஸ் போட்டு ஊற வச்சோம். அது 10 நாள் ஊறிட்ட பிறகு திருப்பி எடுத்து 1/4 கிலோ வெள்ளத்தை அதில் சேர்த்து திருப்பி 10 நாள் ஊற வச்சோம். இந்த முட்டை ரசத்துக்கு தேவையான நாட்கள் வந்து 20 நாட்கள். 20 நாட்கள் முடிஞ்ச பிறகு நீங்கள் செடியில் வந்து ஸ்ப்ரே மூலமாக நாங்கள் வந்து பயன்படுத்தணும். அது மொத்தம் 5 ட்ரீட்மெண்ட் செஞ்சோம். T1 சாயில், T2 கம்போஸ்ட், T3 இஎல்எஃப் டெய்லி ஸ்ப்ரே, T4 இஎல்எஃப் 15 days ஒன் ஸ்ப்ரே, T5 பயோகார். நாங்கள் வந்து ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்லேயும் 3 ஜாடிங் வச்சோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம் வச்சோம். T1 R1 லேந்து T1 R3 வரைக்கும், T2 R1 லேந்து T1 T2 R3 வரைக்கும், T3 R1 லேந்து T3 R3 வரைக்கும், T4 R1 லேந்து T4 R3 வரைக்கும், T5 R1 லேந்து T5 R3 வரைக்கும். நாங்கள் இப்படி தான் ஒவ்வொரு ஜாடியும் நாங்கள் வச்சோம். இல்லை நாங்கள் எப்படி இந்த மண்ணில் இது பண்ணோம்னா, ஒவ்வொன்றிலும் 4 கிலோ சாண்ட், ரெட் சாயில், காய்லேரு மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி நாங்கள் இப்படி போட்டோம். உட்காப்பாங்க நாங்கள் போட்டோம். பயோகார் எப்படி நாங்கள் ரெடி பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, கருவேல மரத்துலேருந்து மரத்தொழுகளை எரிச்சு அதை எரிச்சு பவுடராக்கி நாங்கள் யூஸ் பண்ணோம். ட்ரீட்மெண்ட் 5 400 கிராம் பயோகாரை நாங்கள் போட்டோம். தாவரத்தின் வளர்ச்சியை ஒவ்வொரு வாரமும் கண்டறிந்தோம். ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டில் உள்ள இலைகளின் எண்ணிக்கையை கண்டறிந்தோம். நாங்கள் மொத்தம் 5 ட்ரீட்மெண்ட் செஞ்சு 5 ட்ரீட்மெண்ட்லேயும் வாரம் பிளான்ட்டை மெஷர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணோம். இன்க்ரீஸ் ஆஃப் ஹைட் வந்து மெஷர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணோம். அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட் இன்க்ரீஸ் ரெக்கார்ட் பண்ணோம். எங்களுக்கு வந்து எதில் வந்து அதிகமாக லீஃப் கிடைச்சதுன்னா பயோகாரில் தான் அதிகமாக கிடைச்சது. நெக்ஸ்ட் வந்து 15 டேஸ்க்கு வந்து அதிகமாக கிடைச்சிது. அடுத்தது வந்து கம்போஸ்டில், அடுத்தது வந்து T3 T2 T2 சேமாக கிடைச்சிது. அது வந்து அடுத்தது வந்து நாங்கள் 5 ட்ரீட்மெண்ட் இருக்கோம். 5 ட்ரீட்மெண்ட்லேயும் இலையை கணக்கெடுத்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஆறு வாரத்துலேயும் இலையை வந்து மெஷர் பண்ணோம். நாங்கள் வந்து இது பயோசட்டை தான் ஃபஸ்ட்டு வளர்ந்து, இந்த பயோசட்டை தான் ஃபஸ்ட்டு வளர்ந்தது. செகண்ட் வந்து கம்போஸ்ட், தேர்ட் வந்து இஎல்எஃப் 15 டேஸ் வந்து, ஃபோர்த் வந்து சாயில், ஃபிஃப்த் வந்து டெய்லி ஸ்ப்ரே. லீஃப் ஏரியா இண்டெக்ஸின் ஸ்கொயர் மீட்டர், நாங்கள் வந்து கிராப் பேப்பரில் வந்து லீஃபோட இந்த அவுட்டர் ஸ்பேஸை நாங்கள் வரைஞ்சி எத்தனை ஸ்கொயர் மீட்டருக்கும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம் நோட்டில். அதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, எப்படி செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கிராப் பேப்பரை முதலே எடுத்துகிட்டு அந்த 5 ட்ரீட்மெண்ட் வளர்ந்த இலையை வந்து அதில் அவுட்டர் ஸ்பேஸை நாங்கள் வரைஞ்சி அதில் ஸ்கொயர் மீட்டர் எடுத்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம். இதில் வந்து எது வந்து ஸ்கொயர் மீட்டர் அதிகமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பயோகார் தான் அதிகமாக இருந்தது. நாங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஏரியா ஸ்கொயர் மீட்டர் வந்து நாங்கள் ஆவரேஜ் லீஃப் ஏரியா ஸ்கொயர் மீட்டர் நாங்கள் கண்டுபிடிச்சோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பயோகார் தான் ஃபஸ்ட்டாக இருந்தது. செகண்ட் வந்து இஎல்எஃப் 15 டேஸ் ஒன் ஸ்ப்ரே தான் ரிசல்ட் எங்களுக்கு கிடைச்சது. எங்கள் முடிவுரை பற்றி எங்கள் டீம் கிட்ட சங்கிட்ட சொல்லுவாங்க. முடிவுரை, இந்த செயல்திட்டத்தின் மூலம் பயோகார் தாவரத்திற்கு பயன்படுத்தும் போது தாவரத்தின் உயரம், இலைகளின் எண்ணிக்கை, இலைகளின் பரப்பளவு அதிகம் இருப்பதை நாங்கள் கண்டறிந்தோம். எனவே பயோகார் இஎல்எஃப் 15 டேஸ் ஸ்ப்ரே, 15 டேஸ் ஸ்ப்ரே விளைச்சல் அதிக பயன்படுத்தினால் விளைச்சல் அதிகமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த செயல்திட்டத்தை நாங்கள் செய்யும்போது மறை தொடர்ந்து இருந்த போதும்
மழை தொடர்ந்து வயோகாரின் வளர்ச்சி பாதிப்படையவில்லை. இதன் மூலம் மண்ணில் அடங்கியுள்ள சத்துக்களை பயோகார் நன்கு தேக்கி வைத்துக் கொள்கிறது என்பதையும் நன்கு அறிந்தோம். எனவே பயோகார், புயல்ல குட்டி ஸ்ப்ரே ஆகிய இந்த இயற்கை உரங்களை பயன்படுத்த விவசாயிகள் முன்வர வேண்டும். அவ்வாறு செய்தால் நிலத்தின் தன்மையும் கெடாத விளைச்சலும் அதிகமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன்.